ஹர ஹர நம பார்வதி பதயே கோபிகா ஜீவனஸ்மரணம் ஜானகி காந்தஸ்மரணம் சத்குருஸ்வாமினஹ யுகுந்தஃ ப்ரவிஷ்யாமவாச மிமாம் ப்ரசுப்தாம் சஞ்சீவயத்யகில சக்திதரஸ்வதாம்னா அன்யாச்சரணீன் பிராணாஹம் நமோ பகவதே புருஷாய துப்யம் யம் குரும் ஹி ஸ்வயம் சத்யா பிரஜா பக்தி விநீதயா தீப்திஷ்சாபி வ்ரதா நித்யம் தம் குரும் பிரணமாம்யஹம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். சங்கர ஜெயந்தி மகோத்சவத்திலே விசிஷ்ய மூணாமத்து நாள் அக்ஷய திருத்தீயா அப்படின்னு சொல்கிறது. அக்ஷய திருத்தீய தினத்திலே இந்த இடத்துல விசேஷமாக எங்கே என்னுடைய தாத்தாவுக்கு வேதாந்த உபதேசம் பிரதானமாக ஏற்பட்டதோ அந்த இடத்துல பிரவச்சனம் பண்ணுறது பெரிய பாக்கியமாக கருதுறேன். இங்கே என்ன விஷயம் பேசணும் அப்படின்னு நான் தீர்மானம் பண்ணல. பகவத்கீதையில் 12வது அத்தியாயம், யாரும் பகவத்கீதையில் பேசலை, அதை எடுத்துட்டு பேசணும் அப்படின்னு சொன்னான். அதனாலே கீதையில் 12வது அத்தியாயம் எடுத்துட்டு சொல்கிறோம். பகவத்கீதா அப்படிங்கிறது மோக்ஷாஸ்திரமாக கருதப்படுறது. அதில் 18 அத்தியாயங்கள் உண்டு. அந்த 12வது அத்தியாயத்துக்கு பக்தி யோகா அப்படின்னு பேர். இது விஷாத யோகத்திலிருந்து ஆரம்பித்து பின்ன கர்மயோகம், கர்ம சந்நியாச யோகம் இப்படின்னு பல யோகங்கள் கொண்டு, இதுக்கு முன்னாடி அத்தியாயம் வந்து விஸ்வரூப தரிசனம். அது முடிஞ்ச உடனே அந்த விஸ்வரூப தரிசனம் 11வது அத்தியாயத்திலே ஒரு கடைசியில் ஒரு விசேஷமான ஒரு ஸ்லோகம் உண்டு. அந்த ஸ்லோகமே பகவத்கீதையினுடைய சாரம் அப்படின்னு பெரியவாழ்லான்னு சொல்கிறது உண்டு. 11வது அத்தியாயத்திலே 55 ஸ்லோகங்கள். அந்த 55வது ஸ்லோகம் மத் கர்மகிருத்து மத் பரமஹா மத் பக்தா சங்கவர்ஜிதா நிர்வயிர சர்வபூதேஷு எஸ் சமாமேதி பாண்டவா இப்படின்னு பூர்த்தி பண்ணுறார். அது முடிஞ்ச உடனே இந்த அத்தியாயமானது ஆரம்பிக்கிறது. 12வது அத்தியாயம் இதில் ஆரம்பமே ஏவம் அப்படிங்கிற சப்தத்தை கொண்டு ஆரம்பிக்கிறது. ஏவம் சததயுக்தாயே பக்தாஸ்துவாம் பர்யுபாசதே ஏச்சாப்யக்ஷரமவ்யக்தம் தேஷாம் கே யோகவித்தமாக அப்படின்னு கேள்வி. ஏவம் அப்படிங்கிற சப்தத்துக்கு இப்படி அப்படின்னு அர்த்தம், இவ்வாறாக அப்படின்னு அர்த்தம். அப்போ இவ்வாறாக அப்படின்னு சொல்லும் பொழுது முன்ன என்ன சொன்னமோ அதை மனசில் நம்ம தரிக்கணும். இந்த முன்னாடி சொன்னது என்ன அப்படின்னா, மத்கர்மகன் மத்பரமஹா மத்பக்த சங்கவர்ஜிதா அப்படிங்கிற ஸ்லோகம். அப்போ பகவத்பாதாள் இதுக்கு ஒரு விசேஷமாக அவதாரிக்க வைக்கிறார் இந்த ஸ்லோகத்துக்கு. அதை நான் முதல்ல வாசிக்கிறேன். த்விதீயாத்யாய பிரபிருதிஷு விபூத்யந்தேஷு அத்யாயேஷு பரமாத்மனஹ ப்ரஹ்மணஹ அக்ஷரஸ்ய வித்வஸ்த சர்வோபாதி விசேஷஸ்ய உபாசனம் உக்தம் இப்படி சொல்கிறார். த்விதீயாத்யாய பிரபிருதிஷு, அப்போ முதல் அத்தியாயத்தில் எந்த விதமான
உபதேசம் விசிஷ்ய இல்லை, இருக்கிற ஸ்திதியை வர்ணனம் பண்ணுறது. அதனால் அர்ஜுன விஷாத யோகா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த அத்தியாயத்தில், ரெண்டாமத்து அத்தியாயத்தில் தான் விசேஷமாக ஆரம்பிக்கிறது. அதனால் பகவத் பாதால் த்விதீயாத்தியாய பிரபிருதிஷு விபூத்தியந்தேஷு, விபூத்தி அத்தியாயம்னு பேர். ஐஸ்வர்யத்தை காண்பிச்சதுனால விபூதி அந்த அத்தியாயம் வரைக்கும். அந்த விபூதி அப்படிங்கிறது இவருடைய விஸ்வரூபத்தை தரிசனம் பண்ணுறதாக நம்ம அர்த்தம் கொள்ளலாம். ஆனால் பத்தாவது அத்தியாயத்துக்கு விபூதி யோகா அப்படின்னு பேர். அப்போ விபூத்தியந்தேஷு அப்படின்னா பத்தாவது அத்தியாயம் வரைக்கும் அப்படின்னு வச்சுக்கணும். த்விதீயாத்தியாய பிரபிருத்திஷு விபூத்தியந்தேஷு அத்தியாயேஷு பரமாத்மனஹா பிரம்மணஹா அக்ஷரஸ்ய வித்வஸ்த சர்வோபாதி விசேஷஸ்ய உபாசனம் உக்தம் அப்படிங்கிறார். இங்கே உபாசனம் அப்படிங்கிற சப்தத்தை எதுக்கு பிரயோகம் பண்ணுறார்னா, இங்கே அடுத்த ஸ்லோகத்தில் பர்யுபாசதே அப்படின்னு இருக்கு. ஏவம் சததயுக்தாயே பக்தாஸ்துவாம் பர்யுபாசதே அப்படின்னு. அந்த உபாசன சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பகவத் பாதாலே பின்ன விஸ்தாரமாக சொல்கிறார். அதை நான் பின்ன சொல்ல போகிறேன். இப்போது ஏவம் சததயுக்தாயே பக்தாஸ்துவாம் பர்யுபாசதே அப்படிங்கிறதுக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷனாக, ரெண்டாமத்து அத்தியாயத்திலிருந்து பத்தாவது அத்தியாயம் வரைக்கும் என்ன சொன்னார்னார், அக்ஷரஸ்ய வித்வஸ்த சர்வோபாதிகஸ்ய. இது எப்படி தெரிய வருது அப்படின்னா, ரெண்டாவது அத்தியாயத்திலேயே நஜாயத்தே மிரியதே வா கதாச்சித்து அப்படின்னு ஆரம்பித்து விசேஷமாக வேதாந்தத்தை கொட்டுறாரங்க. அதை வச்சு வித்வஸ்த சர்வோபாதிகஸ்ய அப்படிங்கிறார். வித்வஸ்த சர்வோபாதி விசேஷஸ்ய உபாசனம் உத்தம் சர்வ யோகைஸ்வர்ய சர்வஜான சக்திமத் சர்வோபாதே சத்துவோபாதேகே ஈஸ்வரஸ்ய தவச்ச உபாசனம் தத்திர தத்திர உக்தம் அப்படின்னு அங்கங்கே ஆறாவது அத்தியாயத்தில் இங்கெல்லாம் பார்த்தோமானா, அங்கங்கே சில சோபாதிகமாக உபாசனையும் சொல்லப்பட்டிருக்கு. விஸ்வரூபாத்தியாயே விசேஷமாக இதுக்கு முன்னாடி பதினோராவது அத்தியாயத்தில் ஐஸ்வரம் ஆத்யம் சமஸ்த ஜகதாத்மரூபம் விஸ்வரூபம் த்வதீயம் தரிசிதம் உபாசனார்த்தமேவ த்வயா. அப்போ இந்த பதினோராவது அத்தியாயத்தில் விசேஷமாக விஸ்வரூபத்தை காண்பிச்சு, இதில் வந்து ஆத்ம தத்துவ உபதேசம் எங்கேயும் இல்லை, ஆகையினாலே சகுணோபாசனை பண்ணுறதுக்காக ஒரு ரூபத்தை நீ காண்பிச்சு கொடுத்த மாதிரியே இருக்கு அப்படிங்கிறத வச்சு இவர் சொல்கிறார், விஸ்வரூபம் த்வதீயந்தரிசிதம் உபாசனார்த்தமேவ த்வயா அப்படிங்கிறார். அப்போது நிர்குண பிரம்மத்தில் யாருக்கு சித்தம் லயிக்கலையோ அவளுக்கு சகுண ரூபமாக ஒரு உபாசனம் பண்ணுறதுக்கு ஒரு வழியை நீ காண்பிச்சு கொடுத்தே அப்படின்னு இதுக்கு அவதாரிக்க வச்சு, தச்ச தரிசயித்வா உக்தவானசி, இதை காண்பிச்சுட்டு நீ என்ன பண்ணுற, மத் கர்ம கிருத்து மத் பரமஹம் மத் பக்த சங்கவர்ஜிதா நிர்வைர சர்வபூதேஷு எஸ் சமாமேதி பாண்டவா அப்படின்னு நீ உபதேசம் பண்ணிட்டேயே. ஆகையினால இவனுக்கு சந்தேகம், அர்ஜுனனுக்கு என்ன சந்தேகம், அத்தா அஹம் அனயோஹோ உபயோ பக்ஷயோஹோ விசிஷ்டதர புபுத்சயா த்வாம் பிருச்சாமி, விசிஷ்டதர புபுத்சயா த்வாம் பிருச்சாமி. புபுத்சா அப்படிங்கிற சப்தத்துக்கு போத்துமிச்சா, அறிந்து கொள்ள விரும்பு, அறிந்து கொள்ள ஒரு விருப்பம், அந்த விருப்பத்தினால கேட்கிறேன். என்ன புபுத்சா, விசிஷ்டதர புபுத்சா, இது ரெண்டு மார்க்கம் நீ சொன்னதாக தெரிகிறது, இதில் எந்த மார்க்கம் உசந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக துவாம் பிரிச்சாமி உன்னை கேட்கிறேன். ஏவம் சததயுக்தாயே பக்தாஸ்துவாம் பர்யுபாசதே ஏச்சாப்யக்ஷரமவ்யக்தம் தேஷாம் கே யோகவித்தமாஹ. இவா ரெண்டு பேர் இல்லை, சததயுக்தாயே பக்தாஸ்துவாம் பர்யுபாசதே. இந்த பக்தாகா அப்படின்னு சொல்லும்போதே யாருக்கு பக்தி இருக்கோ அவா பக்தா இல்லையா,
பக்தி யாருக்கு இருக்கோ அவா பக்தா. அப்போ பக்தி அப்படிங்கிற சப்தத்துக்கு கூட நாம் விசேஷம் என்ன தெரிஞ்சுக்கணும், பக்தி அப்படிங்கிற சப்தத்துக்கு பல அர்த்தங்கள் உண்டு நம்ம சாஸ்திரங்களில். பக்தி அப்படின்னா இது ரூட்லேருந்து பார்த்தோமானா பஜ்யத்தே இது பக்தி. பஜ்யத்தேன்னா செப்பரேட்டட்னு அர்த்தம், ஸ்பிளிட், செப்பரேட்டட், புரோக்கன், இதுதான் அர்த்தம் பஜ்யத்தே. அப்போ பஜ்யத்தே இது பக்தி அப்படின்னு சொன்னால் இதுலேருந்து எதுலேருந்து பஜ்யத்தே? அப்போ சம்சாரத்திலிருந்து விடுபடுறான்னு நம்ம ஒரு விதமாக அர்த்தம் சொல்லலாம், தஸ்மாத் பஜ்யத்தே இப்படின்னு. சேவா அப்படிங்கிற அர்த்தத்திலையும் பக்தியானது உபயோகப்படுறது. ஆனால் பக்தி அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பெரிவாள்லாம் என்ன சொல்கிறா அப்படின்னாக, பக்தி சூத்திரத்திலேயே ஒரு இது இருக்கு, அதாதோ பக்தி ஜிஜ்ஞாசா சா பரா அனுரக்தி ஈஸ்வரே அப்படின்னு சொல்கிறார் பக்தி சூத்திரம். பரா அனுரக்தி ஈஸ்வரே, இதுதான் பக்தி. பரா அனுரக்தி ஈஸ்வரே அப்படின்னு வச்சுட்டோமானா அதுதான் இந்த ஸ்லோகத்தை தெரிகிறது. மத் கர்ம கிருத்து மத் பரமஹா மத் பக்தா சங்கவர்ஜிதா, இப்படி பல குணங்கள் இருக்கு. அப்போ மத் கர்ம கிருத்து மத் பரமஹா அப்படின்னா பரா அனுரக்திகினா அது ஒன்னே லட்சியம் அப்படின்னு வச்சுட்டு யார் போகிறானோ அவனுக்கு வேண்டிய காரியமே பண்ணுறானோ அப்படின்னு கிடைக்கும் இல்லையா. மத் கர்ம கிருத்து மத் பரமஹா, மத் பரமஹானா என்ன அர்த்தம்? இப்போ மத் கர்ம கிருத்து அப்படின்னா இப்போ எந்த ஒரு ஆஃபீஸில் எடுத்திருந்தாலும் ஒரு பெரியவர் இருக்கார் அப்படின்னா ஒரு கம்பெனியில் ஒரு சிஇஓ அப்படின்னு இருக்கலாம், இல்லை கம்பெனிக்கே ஓனர்னு இருக்கலாம். அப்போ அவாத்தில் யாராவது ஒரு சர்வெண்ட் இருந்தான்னா எஜமானருக்கு என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும் அப்படின்னு பார்த்து அவருக்கு சேவைதானே பண்ணுமா. அப்போ இவனுடைய கர்மா எல்லாமே அவருக்காக எது உபயோகப்படுமோ அவருக்கு எது பிரீதியை கொடுக்குமோ அந்த கர்மா அதை பண்ணுவான். அப்போது எஜமான கர்ம கிருத்து அப்படின்னு ஆயிடும். அப்போ ஈஸ்வரனுக்கு மத் கர்ம கிருத்து அப்படின்னு இவர் சொன்னாரானா அவருக்கு எதெல்லாம் பிரீதி கொடுக்குமோ அந்த கர்மாவை பண்ணுறான் அப்படி தானே ஆகும், எனக்கு வேண்டிய கர்மா இப்படி ஆகும். அப்போது மத் கர்ம கிருத்து சொன்னாலேயே மத் பரமஹா கிடச்சிடுமே. அப்போது மத் பரமஹா அப்படின்னா அப்போது மத் பரமஹா அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? ஸோ ஒன் ஹூ இஸ் கன்சிடர்ட் அஸ் சுப்பீரியர், அப்போது அவருக்கு வேண்டிய கர்மா பண்ணுறதுனாலேயே அவர் அப்படின்னு கிடைக்கும். ஆனால் அப்படி அந்த அர்த்தத்தை வாங்கிறதுக்கு இல்லை. அதுக்காக பகவத் பாதால் இங்கே விசேஷமாக ஒரு வியாக்கியானம் பண்ணுறார், மத் பரமஹா கரோதி பிருத்யா சுவாமி கர்ம. தெரிதானா, பிருத்யஹான சர்வெண்ட், சுவாமி கர்ம கரோதி. நது ஆத்மனஹா பரமா பிரேத்ய கந்தவ்யா கதிஹி இதி ஸ்வாமினம் பிரதிபத்யதே. இந்த பரமஹா அப்படிங்கிற சப்தத்துக்கு இவன் வந்து அந்த எஜமானனுக்கு வேண்டிய கர்மாவை பண்ணுறான், அவருக்கு திருப்தி கொடுக்கக்கூடிய கர்மாவை பண்ணுறான்னு லோகத்தில் இருந்தபோதும் அந்த எஜமானர் தான் இவர் இவன் போய் அடைய வேண்டிய கதி அப்படின்னு நினச்சிண்டு பண்ணுறதில்லை இல்லையா. இவன்கிட்ட எது வரைக்கும் இருக்கானோ அவனுக்கு வேண்டிய திருப்தி பண்ணுவானே தவிர இவனை விட்டால் வேற ஒன்று இருக்கு. அதுக்காக அவர் என்ன பண்ணுறார், பரமா பிரேத்த கந்தவ்யா கதிஹி இதி சுவாமினம் ந பிரதிபத்யதே அயந்தூ. இவர் என்ன பண்ணுறார்னார், மத் கர்ம கிருத்து மாமேவ பரமாம் கதிம் பிரதிபத்யதே இதி மத் பரமஹா, அப்படி அர்த்தம் வாங்கிக்கணும். அப்போ தான் சாஸ்திர திருஷ்டியாக புனருக்தி தோஷம் பரிகாரமாகும். இல்லைன்னா இதனால் சொன்னதுனாலேயே அது கிடைச்சிட்டதுனாலே அது ரிடண்டன்சி வந்துடும். அதுக்காக பகவான் பகவத் பாதால் இப்படி வியாக்கியானம் பண்ணுறார், பகவான் இந்த அபிப்பிராயத்தில் சொன்னார் அப்படின்னு. அப்போ பிரதி மத் பரமஹா மத் பக்தா சங்கவர்ஜிதா அப்படின்னு. இந்த சங்கவர்ஜிதா அப்படிங்கிறது நாம் நன்னா மனசில் தெரிஞ்சுக்கணும்.
இந்த பக்தி அப்படிங்கிறது இந்த சங்கவர்ஜிதகாங்கிறது ரொம்ப முக்கியம். இது பின்னையும் வேறு சொல்ல போகிறார். அந்த சங்கவர்ஜிதகா லோகத்திலே சங்கம் எங்கே இருக்கும் அப்படின்னா, தன புத்திர மித்ர கலத்திர பந்து வர்க்கேஷு சங்கவர்ஜிதா. குத்திர சங்கா அப்படின்னு, தன புத்திர மித்ர கலத்திர பந்து வர்க்கேஷு, இதில் எல்லாத்தையும் சங்கத்தை விட்டு பரானுரக்திகி ஈஸ்வரே அப்படின்னு எந்த பக்தி சொல்லப்படுறதோ அது வேணும். அதுக்காக சங்கவர்ஜிதா. நமக்கு எந்த ஒரு அசோசியேஷனும் இதனால் எனக்கு ஒரு லாபம் உண்டு அப்படிங்கிறத கொண்டு தானே நம்ம ஏற்படுறது. புத்திரன்ட்டு தான் ஆகட்டும், தனத்தில் தான் ஆகட்டும், அந்த தனம் நம்மகிட்ட இருந்தால் யாரோ ஒருத்தன் பிடிச்சிடுவானா அதுக்கு வந்துட்டு வெளில போட்டுருவாங்க இல்லையா? எந்த தனத்தை மூட்டை கட்டி வச்சானோ அது நம்மள்கிட்ட இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுன்னா மாட்டிப்போம்னா அதை எடுத்து போட்டுடுவான். அப்போது அந்த சங்கம் ஏதோ ஒரு கேதுவை கொண்டு வருது. அதுக்காக இவர் சொல்கிறார், சங்கவர்ஜிதா தன புத்திர மித்திர கலத்திர பந்து வர்க்கேஷு சங்கவர்ஜிதா பிரீத்திஹி ஸ்னேகா தத்வர்ஜிதா மத்பக்தா சங்கவர்ஜிதா. பின்ன சொல்கிறார் நிர்வைரஹா. இது கூட ஒரு கால் வரலாம். இந்த நிர்வைரஹா சர்வபூதேஷு அப்படிங்கிறார், இது ரொம்ப துர்லபம். நிர்வைரஹா சர்வபூதேஷு அப்படின்னு இந்த வைரஹா அப்படிங்கிற சப்தத்துக்கு விசேஷமாக சில அர்த்தங்கள் எழுதுகிறார். அதை இன்னைக்கு பார்த்தேன். இவர் பகவத்பாதால் என்ன பண்ணுறார் அப்படின்னு கேட்டால், இவர் சொல்கிறார், சர்வபூதேஷு சத்ருபாவரஹிதா ஆத்மனா அத்யந்த அபகார பிரவிருத்தேஷ்வபி இப்படிங்கிறார். இங்கே தான் அதில் பஞ்சிருக்கு. இது ஒரு ஸ்லோகம் கூட உண்டு, உபகாரிஷு எஸ் சாதுஹு சாதுத்வே தஸ்ய கோ குணா, அபகாரிஷு எஸ் சாதுஹு சசாதுஹு சத்திருச்சியதே அப்படிங்கிறார். இதில் ராமரை பற்றி சொல்லும்போது ஒரு ஸ்லோகம் உண்டு, நஸ்மரத்யபகாராணாம் சதமப்யாத்மவத்தையா ஆ கதஞ்சிதுபகாரேன கிருத்தேனைக்கேன துஷ்யதி அப்படின்னு சொல்றார். அப்போது அபகாராணாம் சதமபி நஸ்மரதி அப்படிங்கிறார். அப்போது யார் அபகாரம் நமக்கு பண்ணவாழ்கிட்ட கூட உபகாரியாக இருக்காரோ அவர் தான் சாது. அதை எங்கள் மனசில் வச்சிருந்த ஆச்சாரியால் எழுதுகிறார், நிர்வைரஹா சர்வபூதேஷு. அப்போ சத்ருபாவரஹிதா ஆத்மனஹா அத்தியந்த அபகார பிரவிருத்தேஷ்வபி அப்படின்னார். இங்கே இந்த வைர சப்தத்துக்கு எங்கெங்கே நமக்கு வைரம் வரும் அப்படின்னு லோகத்தில் திருஷ்டாந்தத்தை கொண்டு நமக்கு புரிய வைக்கிறா பெரியவாள்லாம். அதுக்கு ஒரு ஸ்லோகம் ஒன்று இருக்கு, வைரம் பஞ்ச சமுத்தானம் முனிபி பரிகீர்த்திதம் ஸ்திரீகிருதம் வாஸ்துஜம் வாக்ஜம் சசாபத்னம் அபராதஜம். இப்படி நாலு சொல் அஞ்சு சொல்கிறார். ஸ்திரீகிருத்தம் வைரம், ஸ்திரீகிருத்தம் வைரம், வாஸ்துஜம் வைரம், வாக்ஜம் வைரம், சாபத்னம் வைரம், அபராதஜம் வைரம். இப்படி அஞ்சுக்கு அஞ்சு திருஷ்டாந்தம் சொல்கிறேன், நல்லா புரியும். ஸ்திரீகிருதம் வைரம் இப்போ எங்கே பார்த்தாலும் இருக்கு. ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறான், இந்த பொண்ணை நான் தான் வச்சுக்கணும், இந்த பொண்ணை நான் தான் வச்சுக்கணும்னு ஒத்தனை ஒத்தனை சம்ஹாரம் பண்ணிவிடுறான். ஸ்திரீகிருதம் வைரம் எங்கே ஆரம்பித்தது? மகாபாரதத்தில் கிருஷ்ணரும் சிசுபாலனும் ருக்மிணியை தூக்கி போயிடுறார். இவா ரெண்டு பேருக்கும் வைரம் வருது, ஸ்திரீகிருத்தம் வைரம். இந்த வைரம்ங்கிறது
பரஸ்மை அனிஷ்ட சம்பாதனம். இந்த வெறும் அனிஷ்ட சம்பாதனம் இல்லை, இது ஒரு துவேஷ புத்தியோட அனிஷ்ட சம்பாதனம் இருக்கே, இதுதான் வைரம். இப்போது அனிஷ்ட சம்பாதனம் இருக்குது, இவன் வந்து அவனை போய் சம்ஹாரம் பண்ணிட்டு வா அப்படின்னு இப்பெல்லாம் நடக்கிறது. அப்போ அதுக்கு வேண்டிய பணத்தை கொடுத்துட்டு அவனுக்கு பண்ணிட்டான்னா இவனுக்கும் அவனுக்கும் ஒன்றும் வைரம் இல்லை, இவனுக்கும் அவனுக்கும் வைரம். ஆனால் அனிஷ்ட சம்பாதனம் பண்ணுறவன் வேற ஒருத்தன் இல்லையா. ஒரு புல்லெட்டை வைத்து ஒருத்தன் ஷூட் பண்ணான்னா அது ஏதோ ஒரு பணத்து கிடைக்கிறதுக்காக இவன் ஷூட் பண்ணானே தவிர இவனுக்கு ஒன்று அவன்கிட்ட துவேஷம் இல்லை. அப்போ துவேஷபூர்வகம் அனிஷ்ட சம்பாதனம் யார் பண்ணுறானோ அங்கே தான் வைரம் அப்படின்னு பேர். அப்போது இங்கே வந்து முதல்ல இவர் சொல்கிறார், ஸ்திரீகிருத்தம் வாஸ்துஜம் வைரம். எங்கே? கௌரவ பாண்டவாள் அங்கங்கே போக வேண்டாம். அண்ணா தம்பிகளுக்கே இப்போது கேட்டேன், இங்கே மதுரை போயிருந்தேன் இப்போ சமீபமாக ஏதோ கல் வாங்கிறதுக்கு. அப்போது அந்த கல்லெல்லாம் பழைய கோயிலேருந்து எடுக்கிற கல்லையோ அந்த வீடுகள்லேருந்து எடுக்கிற கல்லையோ இரும்புத்தூள்லாம் அதை வியாபாரம் பண்ணுறவன் அந்த மர வியாபாரி கல் வியாபாரி சொல்கிறான், என்னோடய எது தாத்தில் சார், பையன் பொண்ணு ரெண்டு பேருக்கு இருக்கா, இந்த பையனானவன் அப்பா வந்து அவருக்கும் சொத்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டதுனால இவனுக்கு வைரம் வந்து அவரே சம்ஹாரம் பண்ணுறான். இவாளுக்குள்ள உள்ள சண்டை வாஸ்துஜம் வைரம் அப்படி ஆயிடுச்சு. அப்போ அவளை ஃபினிஷ் பண்ணுறது இப்படி நடக்கிறது. ஒரு இடத்துல ரொம்ப விபரீதமாக இப்படி நடக்கிறது, பல இடத்துல கோர்ட்டு கேஸ் நடக்கிறது, பல இடத்துல முகாலாபம் இல்லாத போகிறது, இப்படியெல்லாம் நடக்கிறது. அப்போது ஸ்திரீகிருத்தம் வாஸ்துஜம் வைரம் கௌரவ பாண்டவாளுக்கு. மூணாவது சொல்கிறார் வாக்ஜம் வைரம். எங்கே வருது? அதுக்கு மகாபாரதத்தின் திருஷ்டாந்தம் துரோண த்ருபதயோஹோ. துரோணனுக்கும் த்ருபதனுக்கும் அந்த மாதிரி கதை கேட்டோமானா வாக்ஜம் வைரம் சாபத்னம். இந்த சபத்னஹான எதிரின்னு அர்த்தம், சபத்னஹான எதிரின்னு அர்த்தம். இப்போ எலிக்கும் பூனைக்கும் என்னன்னா அது ஸ்வபாவஜம் இல்லையா, வேற ஒன்றும் ஹேத்து ஒன்றும் இல்லை. அதை போல தான் நல்லவாளுக்கும் துஷ்டாளுக்கும் கூட. ஒருத்தர் சொல்கிறார், ஒரு ஸ்லோகம் ஒன்று என்ன இருக்கு, மிருகமீன சஜ்ஜனானாம் திருணஜல சந்தோஷ விஹித விருத்தீனாம் மிருகமீன சஜ்ஜனானாம். மூணு, மிருகமனக்க மான், மீன ஃபிஷ், சஜ்ஜனாள், இது மூணுக்கும் மிருகமீன சஜ்ஜனானாம் திருணஜல சந்தோஷ விஹித விருத்தீனாம். இது மூணும் என்ன பண்ணுறது, மான் எங்கேயோ போய் மேயறது, புல்ல சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருக்கு. திருண ஜல, மீன் வந்து நம்மள்கிட்ட ஒன்றும் பண்ணுறதில்லை, அது ஏதோ சாப்பிட்டுருக்கு ஜலத்தில் உள்ளதை அழுக்க சாப்பிட்டு நமக்கு உபதேசம் உபகாரம் பண்ணுறது. மிருக மீன சஜ்ஜனானாம் சஜ்ஜனாள் சந்தோஷ விஹித விருத்தீனாம். வேறு ஒன்றும் விருத்தி தேவையில்லை, சுயமாக சந்துஷ்டமாக இருக்காவா. இவாளுக்கு மூணு வைரி, லுப்தக தீவர பிசுநாஹா. லுப்தகன்னா வேடன், தீவரன்னாக்க ஃபிஷர்மேன், பிஷுனான்னா என்ன தெரியுமா இல்லையோ, பிஷுனாஹா போய் சொல்கிறவர். பைசுன்யம் லட்சணம் தெரியுமா உனக்கு? பைசுன்யம்னா பரஸ்மை பரரந்த பிரகட்டீகரணம். இவனிட்ட இந்த தோஷம் இருக்குன்னு இன்னொத்தன் காதில் போய் ஊதுறது வெறுமையா. ஓகே, இதுதான் வந்து பைசுன்யம், பரஸ்மை பரரந்த பிரகட்டீகரணம் பைசுன்யம். அதுபோல் சாது ஜனங்கள்கிட்ட நல்ல குணம் இருக்குது, இந்த நல்ல குணத்தையே கெட்டதாக போய் சொல்கிறது. அப்போது திருணஜல சந்தோஷ விஹித விருத்தீனாம் லுப்தக தீவர பிசுனாஹா நிஷ்காரண வைரினோ பவந்தி. ஒன்றும் காரணம் இல்லை, அதுதான் இங்கே சாபத்தனம், சுவாபாவிகம். இது ஒரு வைரம் இல்லையா, பாம்பு கீரிப்பிள்ளை இப்படியெல்லாம் இதுக்கெல்லாம் வைரம். அது ஒன்று. அபராதஜம், இது ஏதோ ஒரு
பெரிய எனக்குன்னு ஒரு பெரிய தோஷத்தை பண்ணிட்டான் அப்படின்னு கொண்டு அதை கொண்டு பல விதமான வைரங்கள். இப்படி இவர் இங்க என்ன சொல்றார், நிர்வைர சர்வபூதேஷு, இந்த எந்த காரணத்தை கொண்டும் வைரம் வரக்கூடாது அப்படி இருக்கணும். நிர்வைர சர்வபூதேஷு யஹா சமாமேதி பாண்டவா அப்படின்னு பகவத்பாதால் இதுக்கு வியாக்கியானமாக இந்த ஸ்லோகத்துக்கு விஸ்தாரமாக இங்கே சொல்றார், உபோத்காதம் பண்ணி. இப்போ இதுக்கு பகவான் பதில் சொல்லணும். இவன் கேட்டுட்டான், ஏவம் சததயுக்தாயே பக்தாஸ்துவாம் பர்யுபாசதே. இது ஒரு பக்கம். இந்த முதல் வரியிலே இந்த ஸ்லோகத்தில் இந்த பூர்வாத்தியாயத்தில் சொன்னத்தினுடைய ஒரு சாரத்தை எடுத்துட்டு இப்படி யார் இருக்காளோ, இது ஒரு வழி. ஏச்சாபி அக்ஷரமவ்யக்தம், இன்னொரு உபாசத்தை, ஏச்சாப்யக்ஷரமவ்யக்தம் தேஷாம் கே யோகவித்தமாக. அவ்யக்தம் ஏ உபாசத்தே, இவா ரெண்டு பேருக்குள்ள யார் சிறந்தவா அப்படின்னு கேள்வி. அதுக்கு பகவான் சொல்கிறார், மையாவேஷ்ய மனோ ஏமாம் நித்ய யுக்தா உபாசதே ஸ்ரத்தயா பரயோபேதாஹ தேமே யுக்ததமாமதாஹ. மையாவேஷ்ய மனோ ஏமாம், இந்த ஸ்லோகத்துக்கும் அவதாரிக்க வைக்கிறார், ஏது அக்ஷரோபாசகாக சம்யக் தரிசினஹா நிவர்த்தைஷனாக தே தாவத் திஷ்டந்து. இருக்கட்டும், ஒரு பக்கம் அவா. தான் பிரதி யத் வக்தவ்யம் தத் உபரிஷ்டாத் வக்ஷ்யாமஹ. அவளை பற்றி என்ன சொல்லணுமோ அந்த பின்ன சொல்லுவோம் அப்படி சொல்லிட்டு, ஏ து இதரே, இதரே அப்படின்னாக்க மத்கர்மகிருத்து மத்பரமஹா மத்பக்த சங்கவர்ஜிதா அப்படின்னு யார் இருக்காளோ அவளை பற்றி சொல்கிறேன். மையாவேஷ்ய மனோ ஏமாம் நித்தியயுக்தாக உபாசதே ஸ்ரத்தயா பரயோபேதாஹ தேமே யுக்ததமாமதாஹ அப்படி சொல்கிறார். இப்போது இந்த ஸ்லோகத்தில் சொன்னபடி யார் இருக்காளோ அவாதான் விசிஷ்யதே அப்படின்னு, யுக்ததமாஹாமதாஹ. இந்த ஸ்லோகத்துக்கே சின்னதாக தான் வியாக்கியானம் பண்ணுறார் பகவத்பாதால், அது சொல்லிடுறேன். மயி விஸ்வரூபே பரமேஸ்வரே ஆவேஷ்ய சமாதாய மனஹா. மையாவேஷ்ய, ஆவேஷ்ய அப்படிங்கிற சப்தம், ஆவேஷம்னாக்க நம்மளுடைய கண்ட்ரோலில் இல்லாத அப்படி போயிடுறது சித்தம். இந்த பிரஹ்லாதனை எவ்வளோதான் பிடிச்சி வச்சாலும் தானாக போயிடுது இல்லையா அவனுக்கு விஷ்ணுனிட்ட பிரீத்தி. மீராவை எவ்வளோதான் நிறுத்தினாலும் தானாக கிருஷ்ணனிட்ட மனசில் லைக்கிறது. இதுக்கு தான் ஆவேசம்னு. இட் இஸ் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் யுவர் கண்ட்ரோல், யுவர் மைண்ட் கோஸ் தேர். இப்படி சில பேருக்கு வேறதுல ஆவேசம் இருக்குது, நமக்கெல்லாம் வேறதுலேயோ ஒரு ஆவேசம். எவ்வளோ தான் நம்ம வந்து சஞ்சாரம் பண்ணணும் மனசில் உட்காண்டாலும் வேற எங்கேயோ போகிறது புத்தி. ஒரு ரெண்டு அஞ்சு நிமிஷம் நழிக்கிறது, ரெண்டு அஞ்சு செகண்ட் கூட லைக்கிறது இல்லை, இப்படியெல்லாம் இருக்கு. அப்போது மையாவேஷ்ய மனோ ஏமாம் அது சொல்கிறார். பரமேஸ்வரே ஆவேஷ்ய சமாதாய மனஹா, அங்கே மனசை நிறுத்தி வச்சு. ஏ பக்தாஹ சந்தா மாம் சர்வயோகேஸ்வராணாம். இங்கே ஒரு ஸ்லோகம் ஒன்று இருக்கு, இங்கேயோ சொல்கிறார். இது யா பிரீதி ரவிவேகானாம் விஷயேஷ்வனபாயினி துவாமனுஸ்மரதசாமே விஷயாம் மாவசர்பது அப்படின்னு ஒரு ஸ்லோகம். அவிவேகானாம் யா பிரீதி, சாதாரண விஷயங்களில் விவேகம் இல்லாதவாளுக்கு எந்த ஒரு பிரீத்தியானது இருக்கோ, மனசு எப்போ பாரு ஏதோ ஒன்றை காட்டில் ஒன்று ஒன்றுலேருந்து ஒன்று ஒன்றுலேருந்து ஒன்று இப்படியே போயிட்டே இருக்கு, செத்த பேசாமல் இருக்கலன்னா இருக்க முடியாது.
யா பிரீதிர விவேகானாம் விஷயேஷ்வன பாயினி துவாம் மனஸ்மரத சாமி. அப்படி உன்னிடத்துல போகணும் அப்படின்னு இவா கேட்குறார். அதுதான் இங்கே மனசில் எத்தனை பேர் சொல்கிறார், ஏ பக்தாக சந்தா மாம் சர்வயோகேஸ்வராணாம் அதீஸ்வரம் சர்வஜ்ஞம் விமுக்த ராகாதி கிளேஷ திமிர திருஷ்டிம். பகவான் பகவான் அப்படின்னு நம்ம யாரை சொல்கிறோம்? விமுக்த ராகாதி கிளேஷ திமிர திருஷ்டிஹி அப்படின்னு இப்பயே பகவான் ரமணர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த பகவத் சப்தத்தை நம்ம போல சரீரம் இருக்க வாழ்க்கையே நம்ம பிரயோகம் பண்ணுறோம். அப்போ எப்போ பிரயோகம் பண்ணுறோம் அப்படின்னா, விமுக்த ராகாதி கிளேஷ திமிர திருஷ்டிஹி, இது எப்போ போகிறதோ அப்போது அவர் பகவானாக ஆகிட்டார் இல்லையா. அப்போது ராகாதி திமிர கிளேஷ இது யாருக்கு போச்சோ அவர் பகவான். அப்போது விமுக்த ராகாதி கிளேஷ திமிர திருஷ்டிம் நித்திய யுக்தாக உபாசதே. அதுக்கு அர்த்தம் என்ன பண்ணுறார், அதீத அனந்தராத்யாயோக்த ஸ்லோகார்த்தன்யாயேன சததயுக்தாக அப்படின்னார். சததயுக்தாக அப்படின்னா தெர் இஸ் அ கண்டினியூவஸ் ஃப்ளோ ஆஃப் தாட் டுவர்ட்ஸ் த குணாஸ் ஆஃப் ஈஸ்வரா அண்ட் சம்ஹவ் த மைண்ட் இஸ் கண்டினியூவஸ்லி என்கேஜிங் வித் ஹிம். இதுதான் சததயுக்தாக. அதுதான் அதீத அனந்தராத்யாயோக்த ஸ்லோகார்த்த நியாயேன மத் கர்ம கிருத்து. எந்த கர்மா பண்ணாலும் ஈஸ்வரனுக்கு திருப்தி ஆகட்டும் அப்படி அந்த பாவனையோட பண்ணுறது. மத் கர்ம கிருத்து மத் பரமஹா சததயுக்தாக சந்தா உபாசதே ஸ்ரத்தையா பரயா பிரகிருஷ்டயா உபேதாஹ. தே மே மதாஹ அபிப்ரேதாஹ யுக்ததமாஹ. இவ்வாளை காட்டிலும் அவர் சிறந்தவர் அப்படின்னு என்னுடைய அபிப்பிராயம் அப்படின்னு இவர் சொல்கிறார். நைரந்தர்யேணஹி தே மச்சித்ததயா அஹோராத்திரம் அதிவாஹயந்தி அதஹ யுக்தம் தான் பிரதி யுக்ததமாஹ இதி வக்தும் அப்படின்னு முடித்தார். இது ரெண்டாவது ஸ்லோகம். மூணு நாலு இது ரெண்டும் சேர்ந்து ஒரு விஷயத்தை சொல்கிறது. இந்த மத்பக்தாக சங்கவர்ஜிதாக ஏ வர்த்தந்தே அவளை பற்றி சொன்னார். ஏத் வக்ஷரம நிர்தேசியம் அப்படின்னு இருக்கு, அதை வச்சுட்டு இவர் சொல்கிறார். ஏத் வக்ஷரம நிர்தேசியம் அவ்யக்தம் பர்யுபாசதே சர்வத்ரகம் அசிந்தியஞ்ச கூட்டஸ்தமச்சலம் த்ருவம் சந்நியமேந்திரிய கிராமம் சர்வத்ர சமபுத்தய தே ப்ராப்னுவந்தி மாமேவ சர்வபூதஹிதே ரதாஹ. இப்போ இது ரெண்டுலையும் எது விசேஷம் அப்படின்னு கேட்டபோது அதுதான் விசேஷம்னு சொல்லிட்டு இங்கே ரெண்டு ஸ்லோகத்தில் ஏது அக்ஷரம் அநிர்தேஷ்யம் அவ்யக்தம் பர்யுபாசதே இங்கே கொஞ்சம் விஸ்தாரமாக சொல்கிறார். அதை நான் சொல்கிறேன் வியாக்கியானத்தை. அக்ஷரம் அநிர்தேஷ்யம் அவ்யக்தம் பர்யுபாசதே இப்படின்னு சாமான்யமாக நமக்கு அர்த்தம் புரியும். ஆனால் பகவத்பாதாவுடைய வச்சனத்திலிருந்து நாம் வாங்கினோமானால் இன்னும் கொஞ்சம் விசேஷ பிரதிபத்தி வரும். அதுக்காக சொல்கிறேன், அக்ஷரம் அநிர்தேஷ்யம் அவ்யக்தம் பர்யுபாசதே. ஒரு ஒரு சப்தத்துக்கும் வியாக்கியானம் பண்ணுறார். ஏது அக்ஷரம் அநிர்தேஷ்யம் அவ்யக்தம் அவ்யக்தத்வாத் அசப்தகோச்சரா இது நன்னிர்தேஷ்டும் சக்கியத்தை. இதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு வஸ்து நமக்கு முன்ன எப்படின்னு தெரிஞ்சதுதானா அந்த வஸ்துவை ஒரு சப்தத்தை கொண்டு சொல்லலாம் இல்லையா.
இப்போ தூரத்திலேருந்து ஒருத்தன் வரான் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்சவனே இருந்த போதிலும் அவனுடைய முகம் நமக்கு தெரியலையானா ஏதோ ஒரு வியக்தி அப்படின்னு தானே சொல்ல முடியும். அவன் பேரை கொண்டு இவன் ராகவன், இவன் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ அதுக்காக சொல்கிறார், அவ்யக்தத்வாது அசப்தகோச்சரஹா இதி நிர்தேஷ்டும் ந சக்யதே அதஹா அநிர்தேஷ்யம். அச்சா, அவ்யக்தம் ந கேனாபி பிரமாணேன வியஜ்யதே இத்யவ்யக்தம். இது இன்னும் விசேஷம். இப்போ நான் சொன்னது ஒரு சின்ன திருஷ்டாந்தம், நம்ம லௌகிகமாக பிரதிதினம் நடக்கக்கூடிய திருஷ்டாந்தம். இங்கே நம்ம சொல்லக்கூடிய வஸ்து பிரம்ம தத்துவம். அப்போது இதுக்கு இந்த கணக்கில் வியக்தம்னு ஒன்று, அவ்வியக்தம்னு ஒன்று, தெரியுமா? வியக்தம்னா ஒரு நம்பர் 23 அப்படின்னு இருந்தால் இது வியக்தம். இப்போ எக்ஸ் அப்படின்னு போட்டாச்சுன்னா அதுக்கு எது வேணால் கொடுக்கலாம், அதுக்கு அவ்வியக்தம்னு பேர். இதை காட்டிலும் அது என்னன்னு சொல்ல முடியாது. அதை கொண்டு அவ்வியக்தம் அப்படின்னு, அவ்வியக்த சங்கியா அப்படின்னு சொல்கிறது அல்ஜிப்ரிக் குவான்டிட்டிஸ். இங்கே இங்கே அவ்வியக்தம் அப்படின்னா எந்த ஒரு பிரமாணத்தை கொண்டும் நாம் புரிஞ்சிக்க முடியாது அப்படிங்கிறத கொண்டு, பிரமாணேன எந்த பிரமாணம் அப்படின்னாக்க நமக்கு உள்ள ஒரு பிரமாணம் பிரத்யக்ஷாதி, இந்த பிரமாணங்களை கொண்டு பிரத்யக்ஷமோ அனுமானமோ இதை கொண்டு தான் நாம் லோகத்தில் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறோம். இந்த ரெண்டு பிரமாணமும் எதை நமக்கு காண்பிச்சு கொடுக்காதோ அப்படிங்கிறத வச்சு இவர் சொல்கிறார், ந கேனாபி பிரமாணேன வியஜ்யதே இது அவ்யக்தம் பர்யுபாசதே பரிசமந்தாத்து உபாசதே. இங்கே தான் உபாசனம் அப்படிங்கிற சப்தத்துக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணுறார். உபாசனம் நாம என்ன அர்த்தம்? யதாசாஸ்திரம் உபாஸ்யஸ்ய அர்த்தஸ்ய விஷயீகரணேன சாமீப்யம் உபகம்ய தைலதாராவது சமான பிரத்தய பிரவாகேண தீர்க்காலம் யதாசனம். புரிஞ்சுங்களா? உப அப்படின்ற சப்தத்துக்கு கிட்ட போகிறதுன்னு அர்த்தம். இந்த கிட்ட போகிறது அப்படிங்கிறது மெட்டஃபாரிக்கல் யூசேஜ். You try to understand that this quantity is like this based on some means by which has been provided by the Shastra. Shastra describes Brahman in certain terms. So you invoke those terms and try to understand the abstract quantity in an abstract manner. But having abstracted it in your mind, so you try to keep dwelling upon it for a certain period of time. This is the upasana. உபாசனம் நாம யதாசாஸ்திரம் உபாசியஸ்ய அர்த்தஸ்ய. அப்போ எந்த ஒரு விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நாம் நினைக்கிறோமோ அதுதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுறது. இது ஒரு மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷனாக இருக்கலாம், இது வேறு ஒன்று வஸ்துவாக இருக்கலாம், இது ஒரு ஆக்கிருத்தியாக இருக்கலாம், இது ஒரு பிளாக் ஹோலாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். அப்போ உபாசியஸ்ய அர்த்தஸ்ய அப்படிங்கிறார். அதுலேயே மனசை நிறுத்தி வைக்கிறது இது உபாசனம். அப்போ யதாசாஸ்திரம் அப்படின்னு சொன்னபொழுது இது அறியறதுக்கு ஒரு சாஸ்திரம், இன்னொன்று அறியறதுக்கு ஒரு சாஸ்திரம், இன்னொன்று அறியறதுக்கு ஒரு சாஸ்திரம். எப்படி சாஸ்திரம் சொல்லி கொடுத்ததோ அந்த சாஸ்திர வழியில் அதை பற்றி சிந்தனம் பண்ணுறது விஷயீகரணேன. ஸோ யூ ட்ரை டு ரீச் நியர் தட். இது இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் இப்படின்னு இருக்குன்னு சொன்னால் இதை நம்ம புத்தியினால் ஒரு ஆலோசனை பண்ணி அது கிட்ட போகிறோம். அது கிட்ட போனப்புறம் சாமீபியம் உபகம்ய, இதுக்கப்புறம் தைலதாராவது. ஸோ யூ கீப் ட்வெல்லிங் ஆன் இட் லைக் தி ஃப்ளோ ஆஃப் த ஆயில் விதவுட் எனி இன்டரப்ஷன். அதுதான் அவர் சொல்கிறார், தைலதாராவது சமான பிரத்தய பிரவாகேன. இதுதான் அங்கே முக்கியம். சமான பிரத்தய பிரவாகா அப்படிங்கிறார். அப்போது இதை காட்டிலும் வேற ஒரு பிரத்யம் அனந்தரிதமாக ஏகப்பிரத்தய பிரவாகம், விஜாத்திய பிரத்தய அனந்தரித சஜாத்திய பிரத்தய பிரவாகா அப்படிங்கிறதுல இங்கே தாத்பரியம். அப்போ அதுதான் இங்கே சமான பிரத்தய பிரவாகேன தீர்க்ககாலம் யதாசனம் அப்படின்னு. இதுதான் உபாசனம், தீர்க்ககாலம் யதாசனம். பியூட்டிஃபுல் இன்டர்பிரிட்டேஷன். உப ஆசனம் அப்படின்னு ரெண்டு சப்தத்தை கொண்டு
ஏதோ ஒரு பிரமாணத்தினால ஒரு விஷயத்தை தெரிஞ்சுண்டு அந்த விஷயத்துக்கு கிட்ட போன பிறகு அந்த விஷயத்திலேயே நம்ம சித்தத்தை அங்கே நிறுத்தி வைக்கிறது, இது உபாசனம். அப்போது இது ரெண்டு விஷயத்தில் ஏற்படலாம், பகவத் விஷயத்தில் ஏற்படலாம், அக்ஷர பிரம்ம விஷயத்தில் ஏற்படலாம். அப்போ இந்த அக்ஷர பிரம்ம விஷயத்தில் ஏற்பட்ட வாழ்க்கை இவர் சொல்கிறார், ஏத்வக்ஷரம் அநிர்தேஷ்யம் அவ்யக்தம் பர்யுபாசதே. அப்போது அது எந்த அந்த அந்த வஸ்து எப்படி இருக்கு அப்படின்னார், சர்வத்ரகம் அசிந்த்யஞ்ச கூட்டஸ்தமச்சலம் த்ருவம். இந்த அக்ஷரங்கிற வஸ்து என்ன வஸ்து அப்படின்னா, சர்வத்ரகம் எங்கும் இருக்கு. சர்வத்ரகம் அசிந்த்யஞ்ச வியோமவத் வியாபி அப்படின்னு விட்டார். வியோமவது வியாபி, ஆகாசத்தை போல எல்லா இடத்துலையும் இருக்கு அப்படிங்கிறார். அப்போ இதில் என்ன தாத்பரியம் அப்படின்னா, எந்த வஸ்துவினால இந்த பிரபஞ்சம் வந்ததோ அந்த வஸ்து தான் வேற வேற ரூபத்தில் இருக்கு அப்படிங்கிற அந்த பாவனை, சர்வம் பிரம்மமயம் அப்படிங்கிற அந்த பாவனை தான் அவர் வாழலாம் தானம் பண்ணுறா இல்லையா, சதாசிவ பிரம்மியன்றார் சர்வம் பிரம்மமயம் அப்படின்னு தானம் பண்ணுறார். அப்போ இவர் சொல்றார், சர்வத்ரகம் அசிந்த்யம் அவ்யக்தத்வாத் அசிந்த்யம் அவ்யக்தத்வாத் அசிந்த்யம். இன்ஃபேக்ட் லோகத்திலே கரணகோச்சரமாக தி எத்தி கரணகோச்சரம் தது அஸ்தீதி பிரசித்தம் லோகே அப்படிங்கிறார். கரணகோச்சரம் அப்படின்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சென்ஸ் ஆர்கன்ஸ், இதுக்கு எது ஒரு விஷயமாக ஆகிறதோ அதுதான் இருக்குதுன்னு தெரிகிறது, அது இப்படி இருக்குதுன்னு தெரிகிறது, அது இல்லாத போது எப்படி அப்படின்னா, அதுதான் அங்கே சொல்கிறார், எத்தி கரணகோச்சரம் தத்து மனசாபி சிந்தியம். ஹார்ட் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறதுன்னா, ஒருத்தன் வேவை பார்த்தா அப்படி சொல்கிறான், உனக்கு எனக்கு என்ன தெரியும், கார்டியாலஜிஸ்ட் பார்த்தா இது ஒன்று சொல்வார், இது சரியாக இருக்குது இது சரியாக இல்லை இந்த சிக்னல் இப்படி இருக்குது அப்படின்னு. அப்போ ஏதோ ஒன்றை கொண்டு ஒன்று நமக்கு தெரியாதக்கி இருக்கக்கூடிய வஸ்துவை கூட ஒரு விதமாக நாம் புரிஞ்சுக்கிறோம் இல்லையா. அப்போது மனசாபி சிந்தியம், இது கரணகோச்சரம் சாட்சாத்து இல்லாத போனாலும் அனுமானப்பிரமாணேன இது மனசாபி கோச்சரம் ஆகிறது. சிந்தியம் தத் விபரீதத்வாத்து அசிந்தியம் அக்ஷரம். அப்புறம் கூட்டஸ்தம் அப்படிங்கிற சப்தத்தினால மாறாதுன்னு ரெண்டு மூணு விதமாக அர்த்தம் பண்ணுறார், அது போகட்டும். கூட்டஸ்தம் அச்சலம் த்ருவம், சாஸ்வதமாக இருக்கக்கூடிய வஸ்து. இது மூணாவது ஸ்லோகம். சந்நியமேந்திரிய கிராமம் சர்வத்ர சமபுத்தய தே பிராப்னுவந்தி மாமேவ சர்வபூதஹிதே ரதாஹ. இது ஒரு விசேஷமான ஒரு ஸ்லோகம். சந்நியம்ய இந்திரிய கிராமம் சர்வத்ர சமபுத்தயா அப்படிங்கிறது, கிராம அப்படிங்கிற சப்தத்துக்கு சமூகம்னு அர்த்தம். அப்போ சந்நியம்ய இந்திரிய கிராமம் அப்படின்னா எல்லா இந்திரியங்களையும் தன்னுடைய வசத்தில் வச்சுருக்கிறார். சந்நியம்யேந்திரிய கிராமம் சர்வத்ர சமபுத்தயா, சர்வத்ர சமபுத்தயா அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி திருஷ்டி அப்படிங்கிறார். எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி திருஷ்டி, இவன் ராகவன் தான், அவன் கேசவன் தான், அவன் வந்து முகுந்தன் தான். அப்போ ராகவனை கேசவன் பார்க்கறது, கேசவனை முகுந்தன் பார்க்கறது அப்படி இல்லை. இது எல்லாமே வஸ்துதா அந்த சைத்தன்யத்தினுடைய ஒரு விசேஷமான ஒரு ஆக்ருதி, பிராரப்தவசா கிரகீதம் அப்படிங்கிற அந்த புத்தி இருக்கே, இதுதான் அந்த சமபுத்தி அப்படிங்கிறது. நாமரூபம் வேறுபடுறது, ஆனால் வஸ்து ஒன்று. அப்படி மோதரம் வளை செயின் அப்படின்னாலும் சர்வம் சுவர்ணமயம் அப்படிங்கிற அந்த புத்தி சர்வம் பிரம்மமயம், அது வச்சு தான் இவர் சொல்கிறார் சர்வத்ர சமபுத்தயா. அப்போ சர்வத்ர சமபுத்தயா அப்படிங்கிறது இப்படி ஒரு திருஷ்டி,
இன்னொன்று முக்கியமாக சர்வத்திர சமபுத்தையாக வியக்திகதமாக நாம் என்ன பார்க்கணுமானா, நாம் எந்த கர்மா பண்ணாலும் அந்த கர்மாவினுடைய ஒரு பலன் வரும்பொழுது இது இஷ்டமாக வரலாம், அனிஷ்டமாக வரலாம், தடஸ்தமாக வரலாம், எப்படி வந்தாலும் புத்தி ஒரே மாதிரி இருக்கணும். அதுதான் சர்வத்திர சமபுத்தையா இஷ்டப்பிராப்தோ அனிஷ்ட நிவர்த்தோ சித்த வைக்லவ்யாபாவா, அதுதான் சமபுத்தி. சர்வத்திர சமபுத்தையா இதுதான் முக்கியம் இங்கே. அப்போ அவளுக்கு அப்படிதான் வரும், சர்வத்திர சமபுத்தையா தே பிராப்னுவந்தி மாமேவ சர்வபூதஹிதே ரதாஹ. சர்வபூதஹிதே ரதாஹ அப்படின்னு பெரிய ஒரு விசேஷம் இது. இது இந்த மகான்களோட பழகினா என்ன தெரியும், பல கதைகள் உண்டு. இந்த பகவான், என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான் ஐஐடியில் மேத்தமேட்டிக்ஸ் ப்ரொஃபஸர், அவன் அந்த ரமணரை வாசிப்பான். அப்போ வாசிச்சுட்டு என்கிட்ட சில கதையெல்லாம் சொல்லுவான். அது அணிலாக தான் இருக்கட்டும், அது குரங்காக தான் இருக்கட்டும், அது எடுத்துன்னு போச்சோ பிடிங்கன்னு போச்சோ அதுக்காக வந்து அவர்கிட்ட ஒன்றும் துவேஷம் கிடையாது. இவர் அதுகிட்டையும் பிரியமாகவே இருப்பார். எப்படி மனுஷாள்கிட்ட பிரியமாக இருக்காரோ அது போல் மிருகங்கள்கிட்டையும் பிரியமாக இருப்பாராம். அப்போ சர்வபூத ஹிதேரதாக, அது இந்த வேஷத்தில் வருது, இன்னொரு வேஷத்தில் வருது. அப்போ துஷ்டனையும் துஷ்டன்னு பார்க்காத இருக்கிறது, அப்படி ஒரு புத்தி, அது ஒரு விதமாக பார்க்குற புத்தி, அதான் சர்வத்திர சமபுத்தையா. அப்போ அவள்லாம் என்ன நார், தே பிராப்னுவந்தி மாமேவ சர்வபூத ஹிதே ரதாஹ. இதே ஒரு ஸ்லோகம் உண்டு, விவேக சூடாமணியில், சாந்தா மகாந்தோ நிவசந்தி சந்தஹ வசந்தவல்லோகஹிதம் சரந்தஹ. சாந்தா மகாந்தஹ நிவசந்தி சந்தஹ வசந்தவல்லோகஹிதம் சரந்தஹ. அஹேதுநான்யானபி தாரயந்தஹ அப்படிங்கிறார். சாந்தா மகாந்தோ நிவசந்தி சந்தஹா வசந்தவல் லோகஹிதம் சரந்தஹா தீர்ணாஹா ஸ்வயம் அஹேதுநான்யானபி தாரயந்தஹா அயம் ஸ்வபாவஹா ஸ்வதயேவ யத்பர ஸ்ரமாபனோத ப்ரவணம் மகாத்மனாம் அப்படின்னு திருஷ்டாந்தம். அயம் ஸ்வபாவஹா, இது சர்வபூத ஹிதே ரதாஹாக்கு சொல்கிறேன். அயம் ஸ்வபாவஹா ஸ்வதயேவ யத் பரஸ்ரமாபனோத ப்ரவணம் மகாத்மனா. இது எங்கள் அப்பா சொன்னார் ஒரு தினம் இந்த காஞ்சி பரமாச்சாரியா ரொம்ப லேட் ஆகிடுத்தான், மத்தியானம் 1 மணி ஆகிறது, அவர் இன்னும் பூஜைக்கே போலையாம், யாரோ வந்துட்டே இருந்தால் அப்படி பேசிட்டே இருந்தாரான். மேனேஜர் வந்து சொன்னாராம், ரொம்ப நாழி அடித்து பெரியவா பூஜைக்கு போகணும் அப்படின்னு. இந்த ஒரு அம்மா திருப்பி திருப்பி வந்துட்டே இருந்தாலாம், அந்த அம்மா 4வது தடவை வராளாம் அன்னிக்கே. அந்த அம்மா வந்தபோது இந்த மேனேஜர் விரட்டினா, என்ன வந்துட்டு போயாச்சு, நீங்கள் எதுக்கு வந்து அப்படி 4 தடவை வந்தாச்சு அப்படி சொல்லி அவர் சொன்னாராம். இவர் வந்து அவரை பார்த்துட்டு கொஞ்சம் இருப்பா சொல்லிட்டு அவனை பார்த்து இந்த இவர்கிட்ட சொல்கிறாராம், நீ எதுக்கு அவரை விரட்டுற, இல்லை அந்த அம்மா வந்தாச்சு தொண்ணு செஞ்சு சொல்லிட்டு இருக்கா அதுக்காக சொன்னேன். அப்போ அவர் சொன்னாராம், அந்த அம்மாவுக்கு ஏதோ 3 தடவை என்கிட்ட சொல்லி 4வது தடவை சொன்னால் கொஞ்சம் துக்கம் போகும் அப்படிங்கிற ஒரு பாவனை இருக்குது, அந்த பாவனை இருக்கிறதுனால அந்த அம்மா சொல்லிட்டு போகிறா, அதை கேட்கறதுக்கு பொறுமை இல்லாத போனால் நான் என்ன சன்னியாசி அப்படின்னு கேட்டாராம். அப்போது வசந்தவல் லோகஹிதம் சரந்தா அப்படி சொல்கிறார். அயம் ஸ்வபாவா ஸ்வதயேவ யத் பரஸ்ரமாபனோத ப்ரவணம் மகாத்மனாம். அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம், சுதாம்சுரேஷஸ்வயமர்க்க கர்க்கஷ பிரபாபி தப்தாம் அவதிக்ஷிதிம் கிள. சுதாம்சுஹு அப்படின்னா சந்திரன்,
சுதாம்சுரேஷஸ்வயமர்க்க கர்க்கஷ பிரபாபிதப்தாம் அவதி க்ஷிதிம் கில. அப்போ கோடகாலம், ஜொலிக்கிறது சூரியன் கிரணம், எல்லாம் ரொம்ப ஹீட்டாக கிடக்கு. அப்போ ராத்திரி வந்து அந்த சந்திரன் பௌர்ணமி வந்துதானா, இந்த இடம் அந்த இடம் அப்படின்னு பார்க்கறது இல்லை, எல்லா இடத்துலையும் சீதளம் பண்ணி வைக்கிறது. அதுபோல பரமாச்சாரியாள், ரமணர், இப்பேற்பட்ட மகான்கள்லாம் இது அது அப்படின்னு பார்க்காத சர்வபூத ஹிதே ரதாக அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். அப்போ அவளுக்கெல்லாம் என்னன்னார், தே பிராப்னு வந்தி மாமேவ, தானாக அடைஞ்சிட்டு போகிறான், நான் ஒன்றும் பண்ண வேண்டியதே இல்லை அப்படிங்கிறார். தே பிராப்னு வந்தி, இங்கே இங்கே கிருஷ்ணன் சொல்லும்போது தே மாமேவ பிராப்னு வந்தி அப்படி சொல்லிட்டு இங்கே அவர் சொல்கிறார், ஏது ஏவம் விதாக தே பிராப்னுவந்தி மாமேவ சர்வபூத ஹிதே ரதாக நது தேஷாம் வக்தவியம் கிஞ்சித். அவ விஷயத்தை சொல்றது ஒன்றும் இல்லையே. ஞானீது ஆத்மைவ மேமதம் இதி உக்தம் நஹி பகவத் ஸ்வரூபானாம் சதாம் யுக்தாயுக்தத்வம். இது யுக்தம் இது அயுக்தம் அப்படின்னு சொல்றது ஒன்றுமே இல்லை. இந்த யுக்ததமாமதாக அப்படி சொன்னமோ இல்லையோ, அதுக்கு இவர் சொல்றார், இது இவா யுக்தா யுக்தா அப்படின்னு விசாரம் பண்ணுறதே இல்லையே அப்படின்னு ஞானி விஷயத்திலே சொல்கிறார். ஏத் வக்ஷரம் அநிர்தேஷம் அவ்யக்தம் அவ்யுபாசத்தே, அவாள் விஷயத்திலே தே பிராப்னுவந்தி மாமேவ சர்வபூதஹிதே ரதாக. இன்னொருத்தர் விஷயத்தில் இதுக்கப்புறம் சொல்கிறார், கிளேஷோதிக தரஸ்தேஷாம் அவ்யக்தாசக்த சேதசாம் அவ்யக்தாஹி கதிர் துக்கம் தேகவத் பிரவாப்யதே. கிளேஷா அதிகதரஹா அப்படின்னா, இந்த ரெண்டு 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 கோஷ்டி இருக்கு இல்லையோ, அக்ஷரம் உபாசத்தே ஒரு கோஷ்டி, மத்கர்மக்கிருது மத்பரமஹா இன்னொரு கோஷ்டி. இந்த ரெண்டு கோஷ்டியில் கிளேஷோதிகதரஹா தேஷாம் கேஷாம் அவ்யக்தாசக்தேதசாம். இந்த அவ்யக்தாசக்தேதாக ஏ வர்த்தந்தே தேஷாம் அதிகதர கிளேஷா, புதா அதிகதர கிளேஷா. அது சொல்கிறார், அவ்யக்தாசக்தேதசாம் அவ்யக்தா ஹி கதிர் துக்கம் தேகவத்பிரவாப்யதே. ஏன் அவளுக்கு கஷ்டம், இவாளோட அவளுக்கு என்ன கஷ்டம்னார், ரொம்ப கஷ்டம்ப்பா. ஏன்னார், இவாளுக்கு தேகாபிமான பரித்தியாகம் வேணும், நடக்குமாது. இது சரீரம், இது எதுவானா நடக்கட்டும் அப்படின்னு யாரால் இருக்க முடியும். தேகாபிமான ராஹித்யம் இது வேணும். இப்போ தேகாபிமான ராஹித்யம்ங்கிறது இருக்கு, இதை கொண்டு இதை காட்டிலும் அது கஷ்டங்கிறார். நான் பகவத் ஆராதனம் பண்ணலாம், இது பண்ணலாம், இது பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம், ஒரே வேகிறது தாகிக்கிறது. அப்போ அபிமானம் இல்லை, இது சரீரத்துக்கு தான் போகட்டுமே, இது காதுக்கு தான் வலி வந்தது போகட்டுமே, பல்லுக்கு தான் வலி வந்தது போகட்டுமே அப்படின்னு யாரால் இருக்க முடியும். அப்போது அதை கொண்டு இரு சொல்கிறார், இது கிளேஷா அதிகதரா தேஷாம் கேஷாம் அவ்யக்தாசக்த சேதசாம் அப்படின்னு. அப்போது அவ்யக்தாஹி கதிர் துக்கம். இன்னொரு கஷ்டம் என்ன, இதை கொண்டு தான் பகவத்கீதையிலே முதல்ல வருது இல்லையா, ஆச்சரியவத் பசியதி கஷ்டிதேனம் ஆச்சரியவத் வததி ததைவ சான்யஹ ஆச்சரியவத் சைனம் அன்யஸ்ருணோதி சுத்வாப்யேனம் வேதன சைவ கஷ்டிது. அவ்யக்தாஹி கதிர் துக்கம், அது என்ன வஸ்து அப்படின்னே, எத்தது அத்ரேஷ் மக்ராஹ்ய மகோத்திரம் அவர்ணம் அச்சுஸ்ரோத்தம் ததபாணி பாதம் நித்யம் விபும் சர்வகதம் சுசூக்ஷ்மம் எது அவ்வயம் பூதயோனிம் பரிபஷ்யந்தி தீராக அப்படின்னு விட்டார். அப்போ யாரோ ஒருத்தந்தான் பார்க்குறான் அப்படின்னு இந்த விஷயத்தை சொல்கிறதுனாலே இங்கே சொல்லும்போது அவ்யக்தாஹி கதிஹி, அந்த கதியே அவ்யக்தமாக இருக்குது. அப்போ எது அடைய வேண்டிய பொருள் எதுவோ அது அவ்யக்தமாக இருக்கிறதுனாலே இது கிளேஷோதிகதரா தேஷாம், அந்த மார்க்கம் அவ்வளவு சுலபம் இல்லை அப்படிங்கிறார்.
தேகவத்பிஹி அவாப்பியதே, துக்கம் தேகவத்பிஹி அவாப்பியதே. அப்புறம் ஏது சர்வாணி கர்மாணி, இது முடிஞ்சு போச்சு. அவாபக்ஷம் மயி சந்நியஸ்ய மத்பராஹ அனன்யேனைவ யோகேன மாம் தியாயந்த உபாசதே தேஷாம் அஹம் சமுத்தர்த்தா மிருத்யு சம்சார சாகராத் பவாமி நசிராத் பார்த்த மையாவேஷித சேதசாம். இன்னைக்கு நமக்கெல்லாம் ஒரு பெரிய பரீட்சை. என்ன பரீட்சை? அங்கே சத்தம் வந்துட்டே இருக்கு இல்லையா? ஸோ அது திரஸ்காரம் பண்ணி வேறு சப்தத்திலே நம்முடைய புத்தியை பிரவிற்த்தி பண்ணணும். ஏது சர்வாணி கர்மாணி மயி சந்நியஸ்ய மத்பராஹ அனன்யேனைவ யோகேன மாம் தியாயந்த உபாசதே. இவாளுக்கு ஒரு லாபம் இருக்கு. என்னன்னார் இவர் சொல்கிறார், இந்த யோகிகளுக்கு ஒன்றும் நான் பண்ண வேண்டியதில்லை, யோகித்வாத்ம யோகமே மதம் அப்படின்னு முடிச்சிட்டார் அவாள் பட்சி. இவனை பற்றி என்னன்னார் இவர் சொல்கிறார், தேஷாம் அகம் சமுத்தர்த்தா. யார் இப்படி இருக்கானோ அகம் சமுத்தர்த்தா. இது லோகத்திலேயே நாம் பார்க்கலாம். ஒரு நல்ல வியக்தியாக இருந்தானா, இவன் எனக்காக உழைச்சிருக்கிறான், இவனை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு ஆயிடுறது. அப்போ மத் கர்ம கிருத்து அப்படின்னு யார் இருந்துட்டானோ அவன் கொஞ்சம் உபகாரம் பண்ணியிருந்தாலும் போகிறோம், நம்ம சித்தமானது அவனுடைய குறித்து நமக்கு திரவிக்கிறது. அப்போ இவனுக்கு ஏதோ நம்ம பண்ணணும் அப்படின்னு. அப்போ மத்கர்ம கிருத்து மத்பரமஹா மத்பக்தா அப்படின்னு ஒருத்தர் இருந்துட்டான்னா, ஏது சர்வாணி கர்மாணி மயி சந்நியஸ்ய மத்பராஹ அனன்யேனைவ யோகேன மாம் தியாயந்த உபாசதே தேஷாம் அஹம் சமுத்தர்த்தா. அவன் நான் கரையேற்றேன் அப்படிங்கிறார். மிருத்யு சம்சார சாகராத். மிருத்யு சம்சாரன, மிருத்யுனா மிருத்யு, சம்சாரனா சம்சாரம், மிருத்யு சம்சாரம், மிருத்தியுக்தா சம்சாரா அப்படின்னு அர்த்தம். சம்சரதீதி சம்சாரா, எதில் சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்காங்க. சம்சார அப்படிங்கிற சப்தத்துக்கே பல அர்த்தங்கள் உண்டு. அப்போது இந்த பிரவாகத்துக்கும் சம்சாரம்னு பேர், சுகதுக்க பிரவாகத்துக்கு சம்சாரம்னு பேர், ஜென்ம மரண பிரவாகத்துக்கு சம்சாரம்னு பேர், மனைவிக்கும் சம்சாரம் அப்படின்னு சொல்கிறது உண்டு. மிருத்யு சம்சார சாகராது. அப்போது இந்த மிருத்யு சம்சாரா ஏவ சாகரா, இதுவே ஒரு கடல் போல இருக்குது, தாண்டது முடியறதில்லை. மிருத்யு சம்சார சாகராது, அது இதை காட்டிலும் விலகி வரது அப்படிங்கிறது இருக்கே, இது சுலபம் இல்லை, அதை கொண்டு அதை சம்சாரம் அப்படின்னு ஒரு ரூபகம் பண்ணுறார். இட் இஸ் ஜஸ்ட் லைக் ஓஷன், இட்ஸ் நாட் ஈஸி டு டிரான்சென்ட் திஸ், ஸோ தேர் ஃபோர் இட் இஸ் டிஸ்கிரைப்ட் ஆஸ் ஓஷன். மிருத்யு சம்சார சாகராது பவாமி நச்சிராத் பார்த்த, விதவுட் மச் டிலே ஐ வில் பிச் இன் அண்ட் ட்ரை டு சேவ் ஹிம் அப்படிங்கிறார். நச்சிராத் பார்த்த மையாவேஷித சேதசாம், இங்கேயும் போடுறார் மையாவேஷித சேதசாம். அப்போ அதுக்காக என்ன பண்ணுறார், உபதேசம் பண்ணுறார். மையேவ மன ஆதத்ஸ்வ மயி புத்திம் நிவேஷயா. ஆனால் இவர் சொல்கிறார் இத்தவரை ஈசி இல்லை. மையாவேஷித சேதசாம், அது எது வந்தாலும் ஈஸ்வரார்ப்பணம்னு புத்தி வரணும். எது எது வந்தாலும் ஈஸ்வரா உன்னுடைய பிரசாதம் அப்படின்னு புத்தி வரணும். அது வரதில்லை. அது இதுக்காக மையேவ மன ஆதத்ஸ்வ, இது வந்து ஒரு ப்ராமிஸ். இப்போ வந்து இது ஒரு சொல்கிறா இல்லை, வேடிக்கையாக சில பேர் பரிகாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இது மோதி கேரண்டி, கேரண்டி அப்படின்னு கேரண்டினா இது வந்து ஒரு ப்ராமிஸ். அது மாதிரி இங்கே சொல்கிறார், தேஷாம் அகம் சமுத்தர்த்தா மிருத்யு சம்சார சாகராது. இது பிரதிஜையே அப்படின்னு இங்கே ஆர் தெரிகிறது. பவாமி நச்சிராத் பார்த்த மையாவேஷித சேதசாம், அதுக்காக இவர் உபதேசம் பண்ணுறார். இது சுலபமான மார்க்கம். மையேவ மன ஆதத்ஸ்வ மயி புத்திம் நிவேஷயா நிவசிஷ்யசி மையேவ அதவூர்த்வம் ந சம்சயா.
மையேவ மனாதத்ஸ்வ. ரெண்டு ரெண்டு சப்தம் பிரயோகம் பண்ணுறார் இங்கே, மனஹான்னு ஒன்று, புத்தின்னு ஒன்று. அப்போது சங்கல்ப விகல்பாத்மகம் மனஹா அத்தியவசாயாத்மிகா புத்திஹி அப்படின்னு நம்ம சொல்கிறது உண்டு. அப்போது இந்த மனசை என்னிடத்தில் கொடு, எல்லா சங்கல்பமும் விகல்பமும் எல்லாத்தையும் என்னிடத்தை அர்ப்பணம் பண்ணு. மயி புத்திம் நிவேஷயா நிவசிஷ்யசி மையேவ அதபூர்த்வம் ந சம்சயா. இப்படி சொல்கிறார். இது பண்ண முடியலன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்குறான். எல்லாம் ஈஸ்வரார்ப்பணம் ஈஸ்வரார்ப்பணம் பண்ண முடியலையே. இது ஒரு காரியம் வந்ததானா, இது விபரீதமாக நடந்ததானா, இதுக்கு ஒன்றா நான் காரணம்னு நினச்சிருந்து இவனையே இவன் கிளேசப்படுத்திக்கிறான், இல்லை நீ தான் காரணம்னு சொல்லி அவளை திட்டி அவனை திட்டி ஏதோ ஒன்று பண்ணி அப்போது துவேஷத்தை வளர்த்துக்கிறான். அப்போ இது ஈஸ்வர பிரசாதம்னு ரெண்டும் எடுத்துக்க முடியலையே. அவர் சொல்கிறார், அத சித்தம் சமாதாத்தும் இஷ்டானிஷ்ட பிராப்தவ் சித்த விகார ராஹித்யம் இல்லாத போனா அது என்ன வழின்னார். அது ஒன்றும் இல்லை, நீ பிரயாசம் பண்ணுட்டார். அத சித்தம் சமாதாத்தும் நசக்னோஷி மயிஸ்திரம் அபியாசயோகே நததா மாமிச்சாப்தும் தனஞ்சய. அபியாச யோகேன ததாஹா அப்படிங்கிறார். இந்த அபியாசங்கிறது இருக்கே, இது ரொம்ப முக்கியம். இதுதான் அந்த இதுலேயும் யோக சூத்திரத்தில் பார்த்தாலும் அபியாச வைராக்யாபியாம் தன்னிரோதா அப்படின்னு ஒரு சூத்திரம் உண்டு. அப்போ சித்த விருத்தி நிரோதம் பண்ணணும் அப்படிங்கிறது, இந்த சித்த விருத்தி நிரோதம் பண்ணுறது அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா, ரெண்டையும் ஒன்றா பார்த்தா தான் அதை நிரோதம் பண்ண முடியும். இல்லாத போனால் இந்த விருத்திலேயே இப்படி திங்கிங் பண்ணிகிட்டே இருக்கும், இல்லைனா அப்படி ஒன்றா விபரீதமாக போயிட்டே இருக்கும், இல்லை இப்படி விபரீதமாக போயிட்டே இருக்கும். இதுக்காக தான் இது ஒரு பியூட்டிஃபுல்லாக இங்கே சொல்கிறார், இது ஒரு நதி போலே அப்படின்னு விட்டார். இந்த சித்த விருத்தி வந்து ஒரு நதி போல. இந்த நதியானது இந்த கிராமத்தை குறித்து இங்கே போக விடலாம், பல பேருக்கு லாபம் உண்டு. இந்த நதி இந்த பக்கம் விட்டான்னா சமுதிரத்தில் போய் விழுந்துடும், வியர்த்தமாக போகும். இது ஒரு இல்லைன்னா வேறு ஒரு இடத்துல அடைச்சி கிராமத்தெல்லாம் அழிச்சுண்டு போயிடும். அப்படி ரெண்டு விதம் இருக்கு. அது அப்படி சொல்கிறார்கள், சித்த நதி நாம உபயதோ வாகினி வகதி கல்யாணாய வகதி பாபாயச்ச வகதி. இந்த சித்த நதி இருக்கே, இது நல்ல வகையில் சேனலைஸ் பண்ணிட்டோமானா கல்யாணாய. யாருக்கு கல்யாணாய? ஆத்ம கல்யாணாய, தேச கல்யாணாய, சமாஜ கல்யாணாய, பரிவார கல்யாணாய. இந்த நல்ல விதமாக ட்ரெயின் பண்ணிட்டோமானா சித்த நதி நாம உபயதோ வாகினி வகதி கல்யாணாய வகதி பாபாயச்ச வகதி. வேறு டைரக்ஷனில் போச்சானா? யாது கைவல்ய பிராக்பாரா விவேக விஷயா நிம்னாசா கல்யாணாவஹா. இது கல்யாணத்தை கொடுக்கும் அந்த சித்த நதி, இல்லாத போனால் பாப்பாவஹா அப்படின்னு ஆயிடுறது இந்த சித்த நதி. அப்போது இதை ஒரு அபியாசம் பண்ணி இதை நம்ம சரியான வழியில் கொண்டு வரணும். அது கொண்டு வந்துட்டோமானா அபியாசே பியசமர்த்தோசி, அதுக்கும் நமக்கு வழி இல்லையானா என்ன பண்ணுறதுன்னார், மத்கர்ம பரமோபவா மதர்த்தமபி கர்மாணி குர்வன் சித்திமவாப்ஸ்யசி. இது இப்பேற்பட்ட அபியாசம் பண்ண முடியலையானா கூட மதர்த்தமபி கர்மாணி குர்வன் சித்திமவாப்ஸ்யசி. இப்போது இதுக்கும் இல்லைன்னா இன்னொரு ஸ்லோகம் சொல்கிறார், அசைத்தத பிசக்தோசி கர்த்தும் மத்யோகமாஸ்ரிதா சர்வகர்ம ஃபலத்யாகம் ததஹ் குருயத் ஆத்மவான். இப்படி கண்ட்ரோல் பண்ண முடியலையானா கூட இந்த கர்மஃபல தியாகத்தையானே நிட்ட பண்ணுங்கிறார். இந்த கர்மஃபல தியாகத்தை பண்ணுன்னா என்னன்னார், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான், சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் தட் த ரிசல்ட்ஸ் ஆர் நாட் இன் மை ஹேண்ட். ஓகே, இட் இஸ் அப் டு யூ இல்லையா? த ரிசல்ட்ஸ் ஆர் நாட் இன் மை ஹேண்ட், இட் கோஸ் ஆஸ் பர் தி லாஸ் ஆஃப் த நேச்சர் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங். இதுதான் கர்மஃபல தியாகம் தத குருயத் ஆத்மவான். இதுவானும் பண்ணினார். அதுக்கப்புறம் சொல்கிறார், ஸ்ரேயோஹி ஜானம் அபியாசாத் ஞானாத் தியானம் விஹிஷ்யதே
தியானாத் கர்ம ஃபல தியாகா தியாகாச்சாந்திரனந்தரம். இது மூணு விதமாக சொல்கிறார். இதுக்கு விஸ்தாரமாக வியாக்கியானங்கள் உண்டு. சாதாரணமாக ஸ்ரேயோஹி ஞானம் அபியாசாத், இது வந்து ஒரு பிரரோச்சனத்துக்காக சொல்லப்பட்டது அப்படிங்கிறதாக பகவத் பாதால் சூச்சனம் பண்ணுறார். ஸ்ரேயோஹி ஞானம் அபியாசாத் ஞானாத் தியானம் விசிஷ்யதே தியானாத் கர்மஃபலத்யாகா தியாகாச்சாந்திர் அனந்தரம். அப்படின்னா இதுலேருந்து என்ன கிடைக்கிறதுனா, இதை காட்டிலும் இது மேலே, இதை காட்டிலும் இது மேலே அப்படின்னா சர்வ கர்ம ஃபல தியாகம் தான் எல்லாத்த காட்டிலும் மேலுன்னு வந்துடும். ஆனால் அதில் தாத்பரியம் இல்லை. அதுக்காக பகவத்பாதால் கடைசியில் ஒரு சின்ன வேடிக்கையாக ஒன்று சொல்கிறார். யதா அகஸ்தியேன பிராமணேன சமுத்திர பீதா இது இதானீந்தனாக அபி பிராமணாக பிராமணத்துவ சாமான்யாத் ஸ்தூயந்தே. அதுபோலே ஏவம் கர்மஃபலத்யாகாத் கர்மயோகஸ்ய ஸ்ரேயசாதனத்வம் அபிஹிதம் அப்படின்னு ஒரு விசேஷமான இதில் சாஸ்திரார்த்தம் ஒன்று உண்டு. அது ஆனால் இதில் விசேஷம் என்னென்னா, இதுவானும் இல்லாத போனால் இதுவானும் பண்ணு, இதுவானும் பண்ணால் இதுவே பெரியது அப்படின்னு நமக்கு சொல்லி முடிக்கிற மாதிரி இங்கே சொல்கிறார். அப்படியெல்லாம் பண்ணி இதுக்கப்புறம் ஒரு ஏழு ஸ்லோகம் இருக்குது. இந்த ஏழு ஸ்லோகத்தில் இந்த பக்தி மார்க்கத்தை எடுத்துட்டு திருடமாக யார் பிரவேசம் பண்ணாலோ, அல்லது ஞான மார்க்கத்தை அவலம்பிச்சு யார் விசேஷமாக அதிலேயே லயிச்சிருக்காளோ அவளுடைய ஒரு குணகணங்களை இங்கே சொல்கிறார். அத்வேஷ்டா சர்வபூதானாம் கேட்குறதுக்கே நல்லா இருக்கும். மைத்ர கருண ஏவச்ச நிர்மமோ நிரஹங்காரா சமதுக்க சுகா க்ஷமி சந்துஷ்ட சததம் யோகி யதாத்மா திருட நிச்சய மையர்ப்பித மனோபுத்தி யோ மத்பக்த சமே பிரியா யஸ்மான்னோ த்விஜதே லோகா லோகான்னோ த்விஜதே சயா ஹர்ஷாமர்ஷ பயோத்வேகைஹி முக்தோ யஸ்ஸசமே பிரியா அனபேக்ஷுச்சிர் தக்ஷா உதாசீனோ கதவ்யதா சர்வாரம்ப பரித்யாகி யோமத்பக்த சமே பிரியா. சர்வாரம்ப பரித்யாகின்னு என்ன அர்த்தம்? ஆரம்பியதே இத்தி ஆரம்பா அப்படின்னு எடுத்த காரியத்தை அப்படி விட்டு போடுவானா? அப்போ எப்படி பிரியமாக ஆக முடியும்? சர்வாரம்ப பரித்யாகி, இது விசேஷமாக அர்த்தங்களை சொல்லணும். இப்போ ஒரே சத்தமாக இருக்குது. போ யோன ஹிருஷ்யதி நத்வேஷ்டி நசோச்சதி ந காங்க்ஷதி சுபாசுப பரித்யாகி பக்திமான்யஸ்ஸமே பிரியா சமஷத்ரௌச மித்ரேச ததா மானாபமானயோ சீதோஷ்ண சுக துக்கேஷு சமசங்க விவர்ஜிதா. இதெல்லாம் அவருடைய லட்சணம். சீதோஷ்ண சுக துக்கேஷு சமஹா சங்க விவர்ஜிதா துல்ய நிந்தா ஸ்துதிர் மௌனி சந்துஷ்டோ ஏன கேனசித் அனிகேத ஸ்திரமதி பக்திமான் மே பிரியோ நரஹ. யே து தர்மியாமிருதமிதம் யதோக்தம் பர்யுபாசதே ஸ்ரத்ததானா மத்பரமாஹ பக்தாஸ்தே தீபமே பிரியாஹ. இருக்கு இதில் விசேஷமாக துவந்தங்களிலிருந்து யார் விட்டுப்பட்டு இருக்கிறாரோ, விடுபட்டு இருக்கிறாரோ அவர் பக்த சிரோமணி அல்லது ஞானி அப்படிங்கிற ரெண்டு பேருக்கும் உள்ள பொதுவான ஒரு லட்சணங்கள் இங்கே சொல்லப்படுறது. இதில் ஒரு ஸ்லோகம் ஒன்று உண்டு. அந்த ஸ்லோகத்தை சொல்லி ரெண்டு ஸ்லோகம் சொல்கிறேன். இதில் சாரமாக ஒரு இடத்துல சொல்கிறார், இந்த பக்தி அப்படிங்கிறது எப்படி போகும், எப்படி நம்ம நிவர்த்தி பண்ணி வைக்கும் அப்படின்னு. அதுக்கு மத்ஸ்ய புராணத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்கு. விஷ்ணோர் நாமைவ பும்சா சமலமபனுதத் புண்ணியமுத்பாதயச்ச
பிரம்மாதிஸ்தான போகாத் விரதிம் அத குருஸ்ரீ பதத்வந்த்வ பக்திம் தத்வஜானஞ்ச விஷ்ணோஹோ இஹ மிருதி ஜனன பிராந்தி பீஜஞ்ச தக்த்வா பூர்ணானந்தைக போதே மஹதி ச புருஷம் ஸ்தாபயித்வா நிவிருத்தம். இதில் தேஷாமகம் சமுத்தர்த்தா அப்படிங்கிறார். அப்போ சமுத்தர்த்தானா நான் அவனை கையை பிடிச்சி இதுக்கு தூக்கின் போயிடுவேன் அர்த்தம். எங்கே தூக்கின் போயிடுவேன்? இந்த அவஸ்தைக்கு தூக்கின் போயிடுவேன். அப்போ சித்தவிருத்தி இந்த மாதிரி கொண்டு விட்டுடும். அதுக்காக சொல்கிறார் விஷ்ணோர் நாமைவ பும்சா. முதல்ல இது சுலபமான உபாயம். அதுக்காக சமலம் அப்பனுதது இந்த குப்பையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கிடும். வேற இதுலேருந்து இதுக்கு கொஞ்சம் புத்தி வந்துதானா கூட புண்ணியமுத்பாதயச்சு இந்த மலங்கள் விலக விலக புண்ணியங்கள் ஏறும். அப்போ இன்னும் கொஞ்சம் இதில் பிரவிற்த்தி வரும். பிரம்மாதிஸ்தான போகாது விரதிம் அதை கொடுக்கும். விரதியை கொடுத்து அத குருஸ்ரீ பதத்வந்த்வ பக்திம் அதுக்கப்புறம் தத்வஜானஞ்ச விஷ்ணோஹோ இவருடைய ஸ்வரூபம் என்ன அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கும். விஷ்ணு அப்படிங்கிறது பிரம்மங் அப்படிங்கிறது ரெண்டும் ஒன்று. இங்கே மத்கர்மகிறது மத்பரமகான்னா இவர் என்ன கிருஷ்ணதாவா சொல்கிறார்? கிருஷ்ணதா சொன்னால் அன்றைக்கே போயாச்சே அவர். அப்போது அந்த ஈஸ்வரஸ்வரூபத்தையோ பிரம்மஸ்வரூபத்திலையோ மனசில் வச்சுண்டு மத் மத் அப்படிங்கிற பிரயோகம். அப்போது தத்வஜானஞ்ச விஷ்ணோஹோ இஹ மிருதி ஜனன பிராந்தி பீஜஞ்ச தக்வா அந்த சம்சார சாகராத் அப்படிங்கிறார்கள். தேஷாமகம் சமுத்தர்த்தா மிருத்யு சம்சார சாகராத். அப்போ பிராந்தி பீஜஞ்ச தக்வா பூர்ணானந்தைக போதே மகதி ச புருஷம் ஸ்தாபயித்வா நிவிருத்தம். அப்புறம் இந்த மூணு மார்க்கத்தையும் சுலபமாக ஒரு சின்ன ஸ்லோகம் இருக்குது, இதோட பூர்த்தி பண்ணுறேன். ஞானம் கர்மாபி பக்தி பக்திஹி த்ரிதயமிஹ பவத் ப்ராபகம். ஞானம் கர்மாபி பக்திஹி த்ரிதயமிஹ பவத் ப்ராபகம். மூணும் கொண்டு விடும். எப்படி கொண்டு விடும்? பவத் ப்ராபகம் தத்ர தாவத். இந்த மூணும் எடுத்துகிட்டு போகும். அப்போ சொல்கிறார் நிர்விண்ணாம் அசேஷே விஷய இஹ பவேத் ஞான யோகேதிகாரா. யாருக்கு வைராக்கியமானது ஸ்வதசித்தமாக இருக்கோ அவனுக்கு ஞானயோகே அதிகாரா. நிர்விண்ணாம் அசேஷே விஷயே இஹ பவேத் ஞான யோகேதிகாரா சக்தானாம் கர்மயோகா த்வைஹி விநிஹிதோ ஏது நாத்யந்த சக்தாஹ நாப்யத்யந்தம் விரக்தாஹ த்வைச த்ருதரசாஹ பக்தியோகோ ஹ்யமீஷாம். இதான் இந்த அத்தியாயத்தினுடைய சாரம். இங்கே நாப்பியத்தியந்த சக்தா நாப்பியத்தியந்த விரக்தா நாப்பியத்தியந்தம் விரக்தாக த்வைஹி த்ருதரசாக. அங்கேயும் அதுலேயும் ஒரு ரசம் வேணும். பக்தியோகோஹ்யமீஷாம் அப்படிங்கிறத கொண்டு இந்த 12வது அத்தியாயம் பக்தியை ஒரு விசேஷமாக எடுத்து இங்கே இவர் சொல்கிறார் அப்படிங்கிறதோடு நாம் பூர்த்தி பண்ணிக்கிறோம். ஹரஹர நம பார்வதீபதயே. கோபிகா ஜீவனஸ்மரணம்